ஓகே கே சார், பேக் வித் இன்னொரு வீடியோ. இன்றைக்கி அப்லோட் பண்ணுற ஒரு மூணாவது வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சில விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ அதை ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். கொஞ்சம் லேட் நைட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதர் அபிநந்தன் அவர்கள் ஃப்ரம் பாகிஸ்தான் டு இந்தியா ரிட்டர்ன் வந்துட்டார். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸில் லைவ் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். எப்போ அந்த வாகா பார்டரில் அவர் வெளியே கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நியூஸ் கிடச்சிருக்கு, அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள அஃபிஷியலாக வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அதே டைப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப டிஸ்டர்பான வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஒரு பாகிஸ்தானில் மாட்டிக்கிட்டப்போ. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் நேஷனை அந்த அபிநந்தன் அப்படின்னு ஒரு பேரை மறக்க மாட்டாங்க. இந்தியன் ஆர்மி மேலே இன்னும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மரியாதைன்றது வந்திருக்கு. ஸோ இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லும்போது ரீசெண்டாக நடந்த விஷயம் நான் காலையில் கூட வீடியோ போட்டிருப்பேன். நம்ம தளபதி தமிழ் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர், நம்ம தீவிர தளபதி ஃபேன், தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அவர் ஜம்முக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக போகும்போது நம்ம தளபதி ஃபோனில் பேசிட்டு விஷ் பண்ணிவிட்டு ஒன்றும் ஆகாது, நீங்கள் வாங்க நம்ம பர்சனலாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தன்றது சொல்லியிருப்பார் ஃபோன் கால் மூலயமா. அது நிறைய பேர் இது உண்மையே கிடையாது அப்படின்னு சில பேர் நம்பும்போது, இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆடியோன்றது ஃபார்வர்ட் ஆகிருக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி, நிறைய சோஷியல் மீடியாஸில், ஃபேஸ்புக்கிலலாம். ஸோ அந்த ஆடியோ இருக்குது என்கிட்ட, நான் கேட்டேன். பட் ஸ்டில் திருப்பியும் நம்ம சேனலில் லைவாக அந்த ஆடியோக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணலாம், என்ன தான் பேசியிருக்காரு நம்ம தளபதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ யா, ஆடியோ ப்ளே பண்ணிடலாமா? With a countdown, 3, 2, 1. Hello, Tamil Selvan. Talabadi voice. Hello. Hello. Ah, na. Ah, Tamil Selvan na. Ah, Tamil Selvan. Ah, Vijay Pesuram ba. Vera level. Ah, vanakkam vanakkam na vanakkam vanakkam. Vanakkam. Eppadi irukkeenga? Nalla irukkeengala? Nalla, romba nalla irukken, romba nalla irukken. Neenga eppadi irukkeenga? நல்லா இருக்கேன். இதான் நீங்க திருப்பி ஜம்முக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமாண்ணே, நைட்டு வந்தேண்ணே, இன்னைக்கு காலையில வந்தாச்சு. இப்ப கிளம்பிட்டு இருக்கேன் காஷ்மீர் மேல போறதுக்கு. சரி, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, ரொம்ப நன்றிண்ணா. ஒன்னும் நீங்க தப்பாலாம் தவறாலாம் ஒன்னும் நடக்காது, நீங்க ஹாப்பியா இருங்க. நீங்க பேச பாக்கலாம் இந்த ஆடியோ கேட்கும் போது. இது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு விஷயம். ஸோ தமிழ் செல்வன் அவர்கள் கிடைக்கிறதுல ஒரு ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது, பிகாஸ் நாட்டுக்காக அவர் அவ்வளோ தூரம் போயிருக்காரு. ஸோ தளபதி, நீங்கள் ரிட்டர்ன் வாங்க நம்ம மீட் பண்ணலாம் சொன்னதே அவருக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்கும். சீக்கிரமாக அங்கே நம்ம பார்த்திங்கன்னா வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம தளபதி இங்கே வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஆனந்தனாக ஒரு பெரிய தேங்க்ஸ். அட் சேம் டைம் தளபதி பார்த்தீங்கன்னா இவருக்கு விஷ் பண்ணது ரொம்ப ஒரு சந்தோஷம், ஒரு இந்த ஒரு சுச்சுவேஷனில் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ ஹோப்ஃபுல்லி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா துப்பாக்கி டூவில் இந்த ஒரு கான்செப்ட் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக தெரியுது, இட்ஸ் தளபதி வாய்ஸ். ஏன்னா அதில் சான்ஸே கிடையாது, கிளியராக தெரியுது தளபதி தான் பேசியிருக்காருன்னு. ஆக்சுவலி இது 1 மினிட் கட் பண்ணியிருக்கிற ஆடியோ, டோட்டலாக ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஆடியோ. லைக் ஒருத்தர் கால் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணு சொல்லிட்டு தளபதி லைனில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபுல் ஆடியோ எதுக்கு ப்ளே பண்ணுறதுன்னா இந்த சின்ன விஷயத்தை ப்ளே பண்ணேன். ஸோ இந்த 2 விஷயங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஏஷியாநெட். எஸ், ஏஷியாநெட்டில் பார்த்தீங்கன்னா 21st ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ்ன்றது நடத்த போகிறாங்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில். அவங்க அஃபிஷியல் ட்விட்டரில் ஒரு போஸ்ட்ன்றது போட்டிருக்காங்க, ஸ்டே சூன் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு மேபி தளபதிக்கு அவார்டு கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா தளபதி ஏஷியாநெட்டுக்கு அந்த 21st ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸுக்கு அட்டன் பண்ண போகிறதாக ஒரு நியூஸ்ன்றது வெளிவந்திருக்கு. நம்மளும் தெரிஞ்ச ரிசோர்ஸஸ்க்கெலாம் கேட்டோம். ஸோ ஏஷியாநெட்டில் 21st ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸில் தளபதிக்கு அவார்டு இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் அவங்க தளபதி ஃபோட்டோ போட்டு ஒரு ட்வீட்ன்றது போட்டிருக்காங்க. ஒன்ஸ் அவார்டு கொடுக்கலாம், கொடுக்கறத இருந்தால் தளபதி வந்தாகணும். மேபி தளபதி வந்துட்டு இன்னொருத்தருக்கு அவார்டு கொடுக்கலாம், மேபி இந்த ரெண்டுத்தில் ஏதாவது விஷயம் நடக்கும். ஸோ கூடி சீக்கிரத்தில் அந்த ஏஷியாநெட் 21st ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ்ன்றது எல்லாருமே விட்னஸ்ன்றது பண்ண போகிறோம். ஸோ யா, ஸோ தட்ஸ் எ மாஸ் அப்டேட். இந்த ஒரு அப்டேட்ஸ் காலையிலே கிடச்சிருந்தா காலையில் இந்த அப்டேட் போட்டிருப்பேன், பட் கொஞ்சம் லேட்டாக தான் நமக்கு கிடச்சிது. அண்ட் தடம் படத்தோட ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருப்போம் மதியானம் நம்ம சேனலில். யார் யார் அந்த ரிவ்யூ மிஸ் பண்ணிங்களோ போய் மறக்காமல் பாருங்கள். ஸோ 90 ml படம் நான் பார்க்கணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், பட் ட்ரை பண்ணுற பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ தட்ஸ் மை வீடியோ. நிறைய பேருக்கு இந்த ஆடியோ மேட்டர், அந்த ஏஷியாநெட் மேட்டர் நிறைய பேருக்கு தெரியாது, தெரியாதவங்களுக்குலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், தட் மீன்ஸ் அ லாட். அண்ட் டூ ஃபாலோ மீ ஆன் சோஷியல் மீடியாஸ் கைஸ். அண்ட் குடிசைத்தில் ஒரு வீடியோ, ஸ்பெஷல் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். என்னென்னா, பைக் பிடிக்கும், பைக் தான் என் லைஃபு,
என் பைக் என் குழந்த மாதிரி அப்படின்னு இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ்க்கான ரிவ்யூ குடிசையில் நம்ம சேனலில் வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது, அது தனியாக ஒரு வீடியோன்றதை நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கான ஷூட்டில் இன்றைக்கி எடுத்து முடிச்சாச்சு. அண்ட் என்னோட ஆல்பம் சாங் ப்ரோமோ ரஃப் ஒர்க்ன்றது இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ரஃபாக ரிலீஸ் பண்ணுறதோட கொஞ்சம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணலாமல் அது அப்படியே பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். குடிசையில் அதுவும் ரிலீஸ் பண்ணுவேன் அந்த ரஃப் ப்ரோமோன்றது. இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். குட் நைட்.